இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா தற்போது கிளர்க் ஷாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாக உள்ளது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும், இந்த ஜாப்புக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஐபிபிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுனே ஐபிபிஎஸ் டாட் இன் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஹெட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் கிளர்க்ஸ் சிஆர்பி கிளர்க்ஸ் 12th சொல்லியிருக்கும். ஜூலை 1st தேதியிலேருந்து இதற்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் சிஆர்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் சிஆர்பி கிளர்க்ஸ் 30 June 2022 இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுதான் அதற்கான நோட்டிஃபிகேஷன். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் எதுனே பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே வந்து வேகன்சிஸ் ஆஃப் 2023-24 சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இந்த ஜாப்பை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். எந்தெந்த பேங்க்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்னென்ன பேங்க்லாம் வேகன்சி இருக்குன்னு இருக்கும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி வைஸாக எத்தனை பர்சன்டேஜ் அவங்க ரிசர்வேஷன் இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் ஐபிபிஎஸ் வெப்சைட்டை ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1st தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை செய்வதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/7/2022. எடிட் பண்ணுறதுக்கும் அதுதான் கடைசி தேதி. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் அதுதான் கடைசி செய்தின்னு சொல்லியிருக்காங்க. அதில் செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு டீட்டெயிலாக எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் தேவைப்பட்டால் என்டர் பண்ணலாம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணி மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு டொமைன் நேமில் போயிட்டு gmail.com செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணி @gmail.com கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் வந்திருக்கும். அது இரண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு SMS மூலமாகவும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். அதை பயன்படுத்தி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோடைய சைஸ் 4.5 cm 3.5 cm ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியா, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக, ஓபிசியா, எஸ்சியா, இதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி இந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டால் எடிட் பண்ண முடியாதுன்னு ஷோ ஆகும்.
அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிசபிலிட்டி பர்சன் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னா எஸ் நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ்லாம் டிசபிலிட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ், டிசபிலிட்டி நீங்கள் நோ கொடுத்துருங்க, அதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் 1984 ரியர்ஸில் வந்து இறந்துருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க, அது நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரிலீஜன் செலக்ட் பண்ணும், ஹிந்துவோ முஸ்லீமோ எதுவோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்தவராக என்னென்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னா எஸ் நோனா நோ. டிசபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் என்னென்னு கேட்டிருப்பாங்க, அது நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மோஸ்ட்லி இதெல்லாம் நோ கொடுக்குற மாதிரி தான் வரும். நீங்கள் டைவர்ஸ் ரூமனாக என்னென்னு கேட்டிருப்பாங்க, அதையும் நோ கொடுத்துருங்க. நீங்கள் வந்து சிடபிள்ஜி சிஆர்பி கிளர்க்கிகள் எக்ஸாமுக்கு இதற்கு முன்னாடி இருக்கீங்களா என்னென்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னா எஸ் நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் இருக்க வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அது தமிழோட ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறப்ப எந்த ஐடி எடுத்து போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அது எந்த ஐடியோ செலக்ட் பண்ணுங்கள், பேன் கார்டு பாஸ்போர்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஐடியோடைய நம்பரும் நீங்கள் என்டர் பண்ணும், இந்த ஐடியை நீங்கள் எக்ஸாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் பேப்பர் கேட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் தமிழ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள், கலண்டர் இருக்கும் அதில் போய்ட்டு டேட் மந்த் இயர் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், ஏஜ் கம்ப்ளீட்டட் ஆஸ் ஆன் 17 2020 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் நீங்கள் மேலே ஃபீமேலுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர்லாம் நீங்கள் தேவைப்பட்ட என்டர் பண்ணலாம், ஆதார் கார்டு நம்பர் அந்த மாதிரி தான், கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ட்வின் பிரதர் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதில் நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா எதுவாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் அதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு ஸ்பாஸ் நேம் வந்து கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பின்கோட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அதை வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு இருக்கும், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் உங்களுக்கு எந்த அட்ரஸில் அவங்க சென்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸாக பர்மனன்ட் அட்ரஸாக எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ண பிறகு சேவ் ஆன் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபாஸ்ட் அதில் போய்ட்டு டிகிரி கேட்டிருப்பாங்க, டிகிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்களா, பிடெக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பிஇனா அதில் இன்ஜினியரிங்காக எந்த குரூப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன இயரில் பாஸ் பண்ணிங்களோ அந்த டேட் மந்த் இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க, இப்போ நீங்கள் 59.9% எடுத்தால் கூட அது 59% தான் மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக எதுவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கான், கம்ப்யூட்டரில் ஒர்க் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க, அது நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்களா என்னவோ அது கொடுக்குற மாதிரி இருக்கும், நோனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தற்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்னென்னு கேட்டிருப்பாங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா நோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், நோ கொடுத்துருங்க, எனக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க.
உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருந்ததா என்னென்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னஎஸ் நோ கொடுங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணும். இப்போ இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு, அது எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் பேசவும் தெரியும்னா ரீட் ரைட் ஸ்பீக் அதை டிக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி தமிழ் தெரியும்னா தமிழ், ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி, மலையாளம்னா மலையாளம், அந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேங்க்கோடைய நேம்லாம் இருக்கும், இல்லை எந்த பேங்க்குக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கும். இல்லை எல்லா பேங்க்கையுமே செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பேங்க்கின் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும், எந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அந்த ஆர்டர் படி கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும், ப்ரீவியூவாக ஷோ ஆகும். உங்களுடைய ஃபோட்டோ, நேம், நீங்கள் இது வரைக்கும் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. அதன் பிறகு ஐ அக்ரி அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 14th பாயிண்டில் வந்து ஐன்னு போட்டு உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சர் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஐபிபிஎஸ் கிளர்க் ஜாப்க்கு ஈஸியாக ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.